வானில் பறக்க ரக்கையை வைத்திருக்க வேண்டும். வானில் பறக்க ரக்கை வைத்திருந்தால் தான் அது பட்சி. வாக்கு சதவீதத்தை சேர்த்து வைத்திருந்தால் தான் அது கட்சி. அந்த வாக்கு சதவீதத்தை உருவாக்கணுமா, தனித்து நிற்கணுமா, அடுத்த தேர்தலில் நிற்க தயாராகிற இந்த தேர்தல், இந்த கொரோனா காலத்தில் என் கட்சிக்கார 5 லட்சம் 10 லட்சம் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறாங்க 10 கோடி. இதில் போய் நாங்கள் போய் 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி தேர்தலை சந்திக்கணும் வியூகம் தெரியும். நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தை பார்த்தவன், அதே மாதிரி நம்முடைய கலைஞரையா அவர்களுடைய ஆட்சி காலத்தை பார்த்தவன், இந்த அம்மாவோட ஆட்சி காலத்தை பார்த்தவன், இத்தனை வருஷம் அரசியலில் போராடி இருக்கேன். நீங்கள் ஏன் சார் என்ன வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க? நான் ஓய்வெடுக்க விரும்பல, சாய்வு நாக்கல படுத்துக்க விரும்பல. இப்போ கூட நான் நீங்கள் மாஸ்க்கை கேட்ட சொன்னீங்க, கேட்டுட்டு தான் பேசுகிறேன். தயவு செய்து நீ கேள்வி கேளுங்க. ஏன் சார் மற்றவங்களோட எனக்கு கம்பேர் பண்ண? நான் தனி சார். சினிமாவில் அத்தனை கதாநாயகர்கள் கதாநாயகியை கட்டி பிடிச்சி நடித்தாங்க, நான் இன்ன வரைக்கும் கதாநாயக தொட்டே நடிக்கிறேன். இது என் பாலிசி, அரசியல் எனக்குன்னு ஒரு பாலிசி. வாங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பூங்கா நகர் சட்டமன்றத்தில் 5 வருஷம் எம்எல்ஏயாக இருந்திருக்கேன். ஒரு 5 பைசா 10 பைசா தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ நேராக கேளுங்க சார். பதில் சொல்கிறேன், நேர்மையான வாழ்ந்திருக்கேன் சார். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கேன் சார். எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு நாள் தங்கினதில்லை சார். 5 வருஷம் எம்எல்ஏயாக இருந்திருக்கேன் சார். எனக்கு தனிப்பட்ட காரியத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்து எதுவும் சாதிச்சுட்டு இல்லை சார். என் தொகுதி மக்களுக்கு அத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். தொகுதியில் என்ன பிரச்சனை 8 மணிக்கு சொன்னாலும் போய் நின்றுருக்கேன் சார். அதுக்காக அடுத்த தர நான் தான் ஜெயிச்சு பண்ணணும். எனக்கு பூங்கா நகரம் ஒரு தொகுதியே இல்லாமல் போயிடுச்சு. நான் தொகுதிக்காக வாடுறேன் இல்லை, என் தகுதிக்காக வாடுறேன். என்ன நம்பி வந்த என் தொண்டனை விட்டுட்டு, என்னோடய ரசிகன் வந்து தொண்டனாக நான் மாற்றினேன். என்னோடய ரசிகனுக்காகவும் தொண்டனுக்காகவும் அவனுக்காக இந்த கட்சியை நான் நடத்துவேன். நான் கிளம்பினா நான் உங்களுக்கு தோழனாக இருக்கம்மா, தோழமையோடு இருக்கம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எந்த தொகுதியில் உங்களுக்கு பேசினாலும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கம்மா, ஒரு அழைப்பு கொடுங்கம்மா, உங்களுக்காக வந்து பேசி தரேன்னு சொன்னேன். இதே சுற்றி அப்படிலாம் அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எடுத்தப்போ தமிழ்நாட்டில் யார் சார் பேசுனேன்? எவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரிய நட்சத்திர பேச்சாளர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அன்றைக்கி நான் தானே சார் பேசினேன். 24 ஊரில் போய் திமுகவிலேருந்து விலகி இருந்தேன்னா 24 ஊரில் போய் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசினேன் சார். அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்ததுக்காக கலைஞரை துரியோதனனாக்கி, இந்த துரைமுருகனை துச்சாதனனாக்கி, அம்மாவை நடு சபையிலே பாஞ்சாலி ஆக்கலாமா? அன்றைக்கு பாஞ்சாலிக்காக குரல் கொடுத்தவன், கை கொடுத்தவன் அந்த கண்ணன், இன்னைக்கு இந்த அந்த என்னுடைய சகோதரிக்காக குரல் கொடுக்குறான் இந்த டிஆர்னு போய் ஊரில் அத்தனை ஊரில் அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன் சார். அதனால தான் சார் கட்டின வீடு இடிக்கப்பட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கேட்குற சீட்டை அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டை என்னால் ஏற்க இயலாது. அவங்க அவங்களோட கட்சி சின்னத்தை தான் ஒதுக்குவாங்க. நான் எங்களை மாதிரி சின்ன கட்சியெல்லாம் ஏதோ சால்ஜாப் சொல்லி ஒதுக்குவாங்க. எதுக்கு வம்பு? நான் எதுக்கு போய் அவங்களோட சின்னத்தில் நிற்கணும்? அதுக்கு நான் அவங்களோட கட்சியிலே போய் சேர்ந்துடலாமா? நான் என்னை விட்டே கொடுக்க மாட்டேன் சார். இதில் கூட பாருங்கள், எனக்கு வந்து லட்சிய திமுகன்னு பேர் வச்சுருக்கேன்னா இது எதுக்கு கொடுறேன்? இதில் இந்த 15 வருஷமும் போராடுறேன் லட்சிய திமுகன்னு. இது வந்து இது பண்ணால் இந்த லெட்டர் பேட்டில் போட்டு ஈ போட்டு லட்சிய திமுகன்னு போட்டால் ஓ சில பத்திரிகை அவங்களுக்கு ஒரு கொள்கை, ஈயே போட மாட்டாங்க, வெறும் லட்சிய. டி ராஜேந்திர ரயில் பயணங்கள் எடுத்தால் ரயில் பயணங்கள் ஈ போடுவேன், தமிழ் அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு. அதேமாதிரி ராகம் தேடும் பிள்ளை இராகம் தேடும் பிள்ளை போடுவேன். கையெழுத்து போட்டால் டி ராஜேந்தர் ஈ போட்டு தான் ராஜேந்தர் போடுவேன். நான் ஈ போட்டு பார்த்தேன், இவங்களை போடவே மாட்டேங்கிறாங்க மீடியாவில். அவங்கள மாற்ற முடியாது. நான் என்ன மாற்றிக்கிட்டேன்? லட்சியா டிவி, லட்சுமி கடாசமாக இருக்கட்டும், லட்சுமியே முதல் எடுத்து, லட்சுமி தான் தாய், லட்சுமி கடாசம் லட்சியா டிவின்னு வச்சுட்டேன். டிஆர்இ நியூ டிவின்னு வச்சுட்டேன். நான் வந்து இல்லை, இந்த 2 டிவி இல்லை, நான் ஆரம்பிக்கிறது ஓடிடி தளம். அந்த ஓடிடி தளத்தில் அத்தனை வெப்சீரிஸ் பண்ணுறேன். அந்த ஓடிடி தளத்தில் அவ்வளவு தொடர்களை தயாரித்து மற்ற ஓடிடி தளத்திலிருந்து வேறுபடுறேன். சின்ன படங்களுக்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு, சின்ன படைப்பாளிகளுக்கு கரம் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இவ்வளோ பாட்டு போட்டு வச்சுருக்கேன், டிஆர் ரெக்கார்ட்ஸு, பல இளைஞர்களோட இணைந்து பணியாற்றுறேன். இப்போ வந்து அம்மாடி ஆத்தாவுடைய பாடி சிம்பு சார் படத்தில் பாடுறேன்னா பல படங்களில் பாடியிருக்கேன். பல இளைஞர்களுக்காக பாடி கொடுப்பேன், அவங்களுக்கு இசையமைச்சு கொடுப்பேன், பாடல் எழுதி கொடுப்பேன். இப்படிலாம் பணியாற்றி நான் கோடியை வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு போகல சார். நான் கோடியை நம்பி போகல, வெறும் இந்த தாடியை நம்பி தான் போகிறேன் சார். ஸ்டார் இருந்தால் மட்டும், ஸ்டாராக இருந்தால் மட்டும், நட்சத்திரமாக ஸ்டாராக இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆகிட முடியாது சார். நான் இன்றைக்கி வரைக்கும் 234 தொகுதியில் நிற்பேன், நான் முதலமைச்சர் ஆவேன், நான் ஆட்சியை பிடிப்பேன் என்றைக்குமே சொன்னதில்லை. முதல் அமைச்சர் ஆகிறேன்னே சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஓட்டு போட்டு ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ விட்டிங்கன்னா சட்டசபையில் பேசுவேன். அந்த எம்எல்ஏ இருந்தால் சட்டசபையில் பேசுவேன், இல்லையா இந்தி பிரச்சார சபையில் பேசுவேன், ஆர்ஆர் சபையில் பேசுவேன்,
இல்லை வேற என்னது வர்த்தக சபை இருக்கு அங்கே பேசுவேன், எங்கேயாவது நின்று மக்களுக்காக பேசுவேன் சார். இருங்க, திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேரும் பெரிய கட்சி, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் உருளுட்டும் புரளுட்டும், அவங்க பலபுரிச்சை பார்த்துக்கிட்டோம், நான் அவங்களுக்காக இப்போ பேச விரும்பலை, நான் மக்களுக்காக பேச விரும்புகிறேன். முடிச்சுக்கிறேன் சார்.